வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு டீச்சர் ஆகிட்டேன். டேய், நீ எல்லாம் டீச்சராடா, இந்த உலகம் அதை நம்புமாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், எனக்கும் ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோன்னா டீச்சர் சிமுலேட்டர். டேய், என்னடா இது, நாங்களே ஸ்கூல் போக பிடிக்காமல் இருக்கும், நீ என்னடா டீச்சர் கேம் போட்டு சாவடிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேம் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மாதிரி தான். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிங்க, ஓகேங்களா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பச்சை சட்டை நீ பண்ணவே மாட்டேறோம், வயலா நீ நைட்டு பகல பே வந்து படிவு பாடுறா, ஓகேங்களா? ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூஸ் யுவர் டீச்சர். நம்ம வந்து பாய் அப்படின்றனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஈவனாக தான் டீச்சராக எடுத்துக்க போகிறோம். தம்பி, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் எ டீச்சர், ஓகேங்களா? இப்போ இந்த டீச்சர் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஓகே, இப்போ சந்தோஷமாக இருக்கோம். என்னடா அது, ஓ இதுதான் கிளாஸ் ரூமா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ இந்த 6 பேர்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கொஸ்டின் என்னன்னா, விச் அனிமல் இஸ் பிங்க்? பிங்க் கலரில் என்ன அனிமல்? பிக்கு. எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் ஏன் ஒரு அனிமல் தான் இருக்கா, நிறைய அனிமல் இருக்குல்ல, நீங்களும் வந்து எதாவது யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ இந்த 6 பேர், இந்த 4 பேரில் யாராச்சும் ஊப்பணும் போல, மீதி 2 பேர் வந்து நல்லா படிக்கிற பசங்க. ஸோ இந்த டீச்சர்லாம் எப்படி நல்லா படிக்கிற பசங்களை விட்டு இப்போ நம்மள மாரி பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, மெயினாக என்ன மாரி பசங்க கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 4 பேர் கொஞ்சம் என்ன மாரி பசங்க போல. ஸோ இவங்களை கூப்பிடணும் போல. யாரை கூப்பிடலாம்? அந்த பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்களேன், அதை கூப்பிட போகிறேன். அப்படியே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி கை தூக்குது பாருங்களேன். நீ இரு இரு, பொண்ணு கூப்பிட்டு மாட்டி விடுவேன். கவு ஏங்க பாருங்களேன், எங்கங்க இது போங்க, தப்புங்க ஏங்க, என்னங்க நீங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன்டா கவுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ யாரை கூப்பிடலாம்னா வந்து இந்த பையனை கூப்பிடலாமா? ஓகே தம்பி, நீ சொல்லுப்பா. அது ஃப்ளமிங்கோ. ஃப்ளமிங்கோ? ஆமாம், ஃப்ளமிங்கோ பிங்க் தான். ஃப்ளமிங்கோனா அது ஒரு பட்டர்ஃப்ளைங்க, என்னங்க நீங்கள் போ, அது கூட தெரியாதா, ஃப்ளமிங்கோனு தெரியாதுங்களா, போங்க நீங்கள் வேற. சரி ஓகே, எனக்கு தெரியல. வாட் டஸ் சி, வாட் டஸ் எல்ஓஎல் ஸ்டாண்டு? லவ் ஆஃப்டர் லவ் அப்படின்றது வரும். இந்த பொண்ணு கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். லைஃப், லைஃப்னாலே தப்பு தான், லாஃப்னு வரும். ஓகே, தப்பு கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இவனை கேட்கலாமா? தம்பி நீ சொல்லுப்பா. லாஃப், ஆ லாஃப் சொல்லிட்டாங்க இப்போ, கரெக்டு தான். எஸ் ஓகே, நம்ம ஒரு டீச்சராக சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2 கொஸ்டின் நாங்கள் கொடுத்தோம், 2த்துக்கும் நீ கரெக்டாக சொல்லிட்டப்பா அப்படின்றான் அந்த சார். பாருங்கள், ஜாலியாக அக்கில் தூக்கி கொண்டாடுறாரு, ஜாலி ஜாலி அப்படின்ட்டு. ஓகே, ஓ அவருக்கு சேலரி கிடச்சிருக்குங்க, எவ்வளோனா $134, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். அண்டா ஒரு கிளாஸுக்கு 7000 ரூபாவாடா, நம்மளும் டீச்சர் ஆகலாம் போல இருக்கே. சரி ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். யாருமா நீ, என்ன வேணும்? ஏய் கே, கை கீழே போடு. கண்ட்ரி ஃப்ரூட் நான்சென்ஸ், ஒரு டீச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுறது தெரியல, இப்படி தூக்கி மூக்கண்டா கண்ட்ரி ஃப்ளோ பாருங்க ஃப்ரெண்ட். ஓகே, அங்கே கேட்கலாம். ஓ கரெக்ட் பண்ணுமா, இது வந்து கேட்டான்னு கேட்குறான். ஆமாம், கேட் கரெக்டாக தான் போட்டிருக்கு. ஸோ டிக்கு போட்டுடலாம். ஹிப்போ, இது தப்பு. ஸோ தப்பு போட்டலாம். எங்க டீச்சர்ல ஜாலியா இருக்கீங்க. எலிஃபண்ட், டிக்கு போட. சரிம்மா, பாஸ் பாஸ். என்ன டிக்கு வரல? ஓ கரெக்டாக போடலையா? ஓகே போட்டாச்சு. ஸோ ஓகேம்மா நீ பாஸ்மா, 3க்கு 2 மார்க் எடுத்துட நீ. ஓகே, டே சோடா போட்டி பார்க்க படிப்பாளி மாதிரி இருக்கானே இவன், கரெக்டான்னு பார்க்கலாம். கேபேஜ் தப்பு. என்னடா பார்க்க படிப்பாளி மாதிரி இருக்க? ஐயோ இருங்க ஃப்ரெண்ட், நான் தப்பாக போட்டேன். இப்படி போடுவோமா? தப்பு. ஏய் ஒரு தப்பு. ஓகே இது கரெக்டு. பீன்ஸா? டேய் பீஸாவே பீன்ஸ்ன்றான் பாருங்களேன், ஃப்ரூட் நான்சென்ஸ் யூ. போடா, போய் உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வாடா. இருங்க ஃப்ரெண்ட், தப்பு போட்டு. ஓகே தம்பி, போய் பேரண்ட்ஸ் கூப்பிட்டா, போ ஃபெயில் ஆகிட்ட, போ 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 போ. பேரண்ட்ஸ் கூப்பிடாம கோயால பக்கத்து பக்கத்து இந்த சில பேர் பண்ணுவானுங்க, பேரண்ட்ஸ் கூப்பிடாம பக்கத்தில் ஏதாச்சும் அங்கிள்ஸ் அவங்களாம் இருப்பாங்களே, அவங்க கூப்பிட்டு வந்துட்டு, ஆண்டி நான் உனக்கு 500 ரூபாய் தரேன் ஆண்டி, நீங்கள் பேரண்ட் மாரி வந்துட்டு போயிடுங்க ஆண்டி, அப்படிலாம் பண்ணுவானுங்க. நீ அப்படி பண்ணியிருக்கியாடா டேய், யூ நாட் சென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாளா ஏங்க, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, ப்ளீஸ் நோ. இது வந்து ஷீப்பா? டேய் லயன்ரா இது, என்னடா நீங்கள் சே. ஓகே இது ஃபிஷ்ஷா? கரெக்டு. ஈஃபில் டவர் கரெக்ட். ஓகே பாஸ்மா, நீ பாஸ்மா, போமா, நீ பாஸ் ஆகிட்டமா, நீ நல்லா வருமா வாழ்க்கையில், பி கிரேட் எடுத்து பாஸ் ஆகிட்டமா. ஒரு பைய போல கூட நம்ம கிளாஸில் ஏ கிரேட் இருக்குல்ல, ஏன்னா நம்ம டீச்சிங் அப்படி. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு 7000 ரூபாங்க, என்னடா ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவன். சரி ஓகே, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்குதான், இது வந்து இப்போ கிடைக்காதுங்க, நியூ கேம் அவைலபிள், அதெல்லாம் எனக்கு தவிர போங்கடா.
ஓ இதுலயே வருதா புதுசா? என்னவா இருக்கும்? ஓ இப்போ எக்ஸாம், ஓ எனக்கு பிடிச்ச ஜாப் என்னன்னா இப்போ எக்ஸாம்ல என்ன மாதிரி பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க, காப்பி அடிப்பானுங்க பாத்தீங்களா, அவனுங்களை இப்போ நம்ம போட்டு கொடுக்க போறோம். என்ன எத்தனை பேர் போட்டு கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நான் போட்டு கொடுக்க போறேன் பாருங்கடா, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரணி மண்டை எனக்கு. ஓகேங்களா? ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேணாண்டா, ஜென்ரல் நாலேஜ். ஏய் எங்கடா போட்டு கொடுக்குற கிளாஸ், டேய் போட்டு கொடுக்குற கிளாஸ் கொடுங்கடா ப்ளீஸ். ஓகே இப்போ பென்சிலை ஷார்ப் பண்ணணுமா? இது என்ன கான்செப்ட்னா, அங்க பாருங்களேன், உனக்கு பென்சிலே ஷார்ப் பண்ண தெரியல, நீ எல்லாம் ஒரு டீச்சராடா அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு கேள்வி கேட்கறானுங்க. ஸோ கரெக்டாக ஷார்ப் பண்ணி விட்டுருவோம். மூணாவது பண்ணியாச்சுங்க, நான் ஒரு டீச்சர் தான்டா, டேய் நான் ஒரு டீச்சர் தான்டா. ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதான் பார்க்குறேன், என்னடா இன்னும் வரலையே வரலையன்ட்டு. ஆனால் அஸ்கு புஸ்க்கு நான் பிளர் பண்ணி விட்டுறேன், நான் பிளர் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன். ஓ இப்போ இங்கே பாருங்க, இப்போ கிளாஸில் இப்போ கிளாஸ் விட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. வரண்டா டேய், இப்படிக்கு வரண்டா. ஏய் யார்மா நீ பொண்ணு, நீ என்ன பண்ணுறீங்க, என்னங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். ப்ளூ கம்மை வச்சு புக்கை ஒட்டு வச்சிருக்கான், அப்புறம் கிளாஸ் நடத்தும் போது பேசியிருக்கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க இருக்காங்களே அவங்க கதவு திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நல்லது பண்ணியிருக்கு, ரெண்டு தப்பு பண்ணியிருக்கு. நீ என்னதான் நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணியிருக்கல, போடி பிரின்சிபல் கிட்ட. ஓகே நம்ம பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுத்துட்டோம். ஸோ அவங்க பிரின்சிபல்கிட்ட போயிட்டாங்க, தம்பி சொடா போட்டே பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தியா, நீ கூப்பிட்டு வரல, அதுக்காகவே போனா படிச்செல்லாம் பார்க்க மாட்டேன், நீ பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரல, ஓடு 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 ஓடு. ஏ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணும் அடிச்சுக்கிறாங்க, நீ அம்மா அப்படி பண்றீங்க. ஓ இப்போ நம்ம போட்டு கொடுக்கணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுமா, பரவாயில்ல நீ ஃப்ரீயா போய்க்கோமா, நான் ஆடு பார்க்க மாட்டேன், நீ எஸ்கேப் ஆயிக்கோ பரவாயில்ல. ஏன்டா ஆடு என்ன ஆடு பார்க்க வேணா வைக்கிறீங்க. ஓகே இன்னியோட சம்பளம் பாத்தீங்கன்னா 86, அதாவது ஒரு 3000 ரூபாய் சம்பாரிச்சிருக்காப்ல, சரி பண்ண நல்ல சம்பளம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைன்ல வந்துட்டாங்க, என்னடாச்சு ஓ கரெக்ஷனா, ட்ரா ஏ சில்லு சி, ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பண்ற மாதிரி வர அப்படின்றாங்க. கரெக்ட் தான், குழந்தை ஸ்விம் அடிக்குது. ஓகே கரெக்ட். ஓகே அடுத்தடுத்து வாங்க வாங்க, டீச்சர் டைம் ஆகுது. ஏ வாங்கப்பா என்னப்பா நீங்க, தம்பி பேரண்ட்ஸ் கூட்டு வாப்பா, நீ ட்ரா உமன் கெட்டிங் உமனாப்பா இது, தம்பி நீ போய் பேரண்ட்ஸ் கூட்டு வா, நீ சரியில்லை. ஓய்யோ எங்க நம்ம தப்பா பண்ணிருக்கோங்க, அவன் கரெக்டா தாங்க பண்ணிருக்கான், டேய் சாரா தம்பி பேரண்ட்ஸ்ல கூட்டு வர தவிரடா, அண்ணன் குச்சி மூட்டை வேந்தர வெயிட் பண்றா. டிரா ஃபேமிலி ஈட்டிங் டின்னர் டுகெதர், ஏண்டா டேய் டிவி பாக்குற மாதிரி வரைஞ்சிருக்கான், அதுல ஒரு சொட்ட தலையில வரைஞ்சிருக்கான். ஏண்டா சொட்ட தலையில வரையறீங்க, சரி கட் பண்ணி விட்டுரும். வர்றாங்க, தம்பி நீ போய் பேரண்ட்ஸ் கூட்டு வாப்பா, சரியில்லை நம்ம நாங்களாம் நான் டீச் பண்றதுலாம் நீ ஃபெயில் ஆகலாமா தம்பி, அண்ணன் எவ்வளவு சூப்பரா டீச் பண்றேன், என்ன மாதிரி வாதியாரெல்லாம் உலகத்துல இல்லடா, போங்கடா போங்கடா போங்கடா. ஓகே ஸோ இப்போ கிரேட், மூணுல ரெண்டு கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்ட்டானுங்க. ஓகே நியூ அவுட்ஃபிட்டா, நல்லா இருக்கீங்க, ஓ ஃபுட்பால் பிளேயர் ஆயிட்டானா, ஓ அது ஆடு பார்க்கணுமா, பரவாயில்ல வேணாம் சார், இட்ஸ் ஓகே சார். ஃபுட்டு இது வேணாம், சயின்ஸு நம்மளுக்கும் சயின்ஸா, இந்த டிவி ஃபிலிமு, டிவி ஃபிலிம்னா இப்போ டிவி பற்றி ஜாப் நினைக்கிறேன். ஓகே நல்லா பிரேக் இட்டப்பா, ஏ அடிச்சுக்கிறானுங்க, நாங்கள் தடுத்துடணும், ப்ளீஸ் மூவ் 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 மூவ், ஹோல்டு 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 ஹோல்டு, நல்ல வேலை தடுத்து விட்டாச்சு, சூப்பரங்க, ஒரு நல்ல வேலை பண்ணிட்டோம், ரெடி ஃபார் கிளாஸ். இப்போ கிளாஸ் வந்துருச்சு 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 வச்சு, இதுதான் ஆசைப்பட்டேன். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே யாரும் காப்பி அடிக்கூடாது, ஃபைண்ட் 3 சீட்டர்ஸா இரு தம்பி, அங்கே பாரு பிடிங்க ஃப்ரெண்ட் பிடிங்க பிடிங்க பாரு, என்னம்மா பண்ணுற நீ, வெளியே போ, பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கூட்டு வா, போ பிரின்ஸிபல்கிட்ட சைன் வாங்கிட்டு வா, பேரண்ட்ஸ் எல்லாரும் போட்டு கொடுங்களா, இவன் மாதிரி டவுட்டா இருக்கு மஞ்சள் சாட்டர்டே. ஐய் தம்பியா நீ தானே இப்போ காப்பி அடிப்பான் பாருங்களேன், ஏன்னா நான்லாம் எப்படி காப்பி அடிச்சிருக்கேன் தெரியுமா, நாங்களாம் எப்படி காப்பி அடிச்சு எப்படி வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கோம். போம்மா தம்பி, டே இந்த மஞ்சள் கலர் நம்மளுக்கு டவுட்டா இருக்கு, ஆனால் நானே ஒரு பெரிய, ஏய் என்னடா அவன் மேல இது வரல, சரி விடுங்க ஒரு தர்மசாலி போல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் பிடிச்சி வச்சு, இப்போதான் என் மனசுக்கு குழு குழுன்னு இருக்கு. ஓகே 3 சீட்டர் வேர் ஃபவுண்ட், ஓகேங்களா, மூணு பேர் பூச்சி குத்துறோம் அப்படின்றாங்க. ஓகே இங்க கொஸ்டின் வந்துச்சுங்க, கொஸ்டின் என்ன சார், நீ எங்க போய் படம் பார்ப்ப அப்படின்றதுதான் கேள்வி. ஓகே யாரை கேட்கலாம், சிம்பிளான ஆன்சரு, இந்த ரெட் கலர் கேட்கலாமா? ஓகே தம்பி நீ சொல்றா, ஃபேக்டரியா ஏங்க இவனெல்லாம், டேய் சத்தியமா ஏண்டா படிக்க தான் மாட்டீங்க, இது கூட மாடா சொல்ல மாட்டீங்க, ஏண்டா படிக்க தான் மாட்டுறானுங்கன்னு பார்த்தா இதையும் சொல்ல மாட்டேறீங்களே, போடா தப்புடா, ஃபேக்டரியா ஃபேக்டரி லியோ படத்துல வரதெல்லாம் சொல்றாங்க, சினிமா சூப்பரா தம்பி, தம்பி அண்ணன் உனக்கு சாக்லேட் தரண்டா, சூப்பரா நீ எல்லாம் நல்லா வர வேண்டியவன்டா. ஓகே அடுத்த க்வெஸ்சன், வாட் வாஸ் ஸ்பைடர் மேன் பிட்டன்,
ஓ ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர் மேனா மாறினார்ல, அது காரணம் வந்து ஏதோ ஒன்று கிடச்சதுல, அது என்ன கிடச்சிதுன்னு கேட்காங்க. ஸோ ஆன்சர் நீங்கள் யோசிச்சு வைங்க, நீ வந்து கேட்கலாம். தம்பி சொல்லு ஸ்பைட் ஏ கரெக்டா கரெக்டாக சொல்கிறான்டா. ஓகே ஃபர்ஸ்டே கரெக்டாக சொல்கிறான், சூப்பரா. ஓகே ஸ்பைடர்மேன்னா எல்லாருக்கும் தெரியுது, மற்றதுன்னா தெரியல. ஓகே இப்போ அடுத்த இது போகலாம். நியூ அவுட்ஃபிட்டு ஏதாச்சும் ஃப்ரீயா ஆடா, ஆட்னா தாவல் இஸ் ஓகே இஸ் ஓகே. ஓகே இன்னும் வந்து ஏதாவது ஒரு லெவல் ஆட்டு முடிச்சுக்கலாங்க. பிஸ்னஸ் ஸ்போர்ட் பிஸ்னஸ்னா ஆக்சுவலி ஐ எம் அ கிரேட் பிஸ்னஸ் மேன், ஆக்சுவலி ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் மேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு போகிறேனே. ஓகேங்களா, மறுபடியும் இந்த பென்சிலை சீவி தாண்டா நீ ஒரு டீச்சர் அப்படின்னு தானுங்க சீவிடுவோம். சிவி 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 சிவு ஓகே. தேர்ட் ஒன் சிவி சிவி சிவு, இன்னும் கொஞ்சம் 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 ஓகே. சூப்பருங்க, சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ ரெடி ஃபார் கிளாஸ் ஆடா. என்ன ஆடுறாது, கேம் கேம் தான் ஆடு. இருந்தாலும் பிளர் பண்ணிவிடுவோமே, எதுக்கு நம்மளுக்கு அப்புறம் காப்பி ரேட்லாம் வந்துச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும். ஓகே டே ஃபோர் என்னன்னா வந்து பார்ப்போம். ஓ கரெக்ஷனா, அது ஓ இதுங்க. இப்போ ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம்ல, அது பேலட்டுக்கு பேல் பெட்டுன்னு போட்டு வச்சிடும். கண்ட்ரி நான்சன்ஸ் போடா, போடா பேரண்ட்ஸ் கூட்டு வரா. நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ்க்கு டென்னோஸ், டேய் யார் ராணி. ஓகே தப்பு, ஏ தப்புடா கரெக்டுன்னு வருது, ஏ தப்புடா தப்புடா இறா தப்புடா தப்பு போடா தப்பு போடா. க்ரீன் கலர்ல வந்துச்சு, ஆ தப்பு போட்டாச்சு. ஃபுட்பால் ஆக்சுவலி இது வந்து ஷாக்கர் கிடையாதுங்க, இது ஃபுட்பாலுங்க. இந்த அமெரிக்கா பசங்க சாக்கர் சாக்கர்னு சொல்லி பழகிட்டானுங்க. சரி விடுங்க, நம்ம மார்க் போட்டு விட்டுருவோம். தம்பி ஃபெயிலு, போப்பா போப்பா. அண்ணன் பாஸ் பண்ணுறப்ப ஒரு குச்சி மூட்டை வாங்கி வை, அண்ணன் பாஸ் பண்ணி விட்றோம்ப்பா. கால்ஃப் கரெக்டு, யோகாவா ஸ்பெல்லிங் தப்புடா, யோகான்னு போட்டு வச்சுருக்கான். யூ ஆர் ராங், ஏய் ராங் போடுறா. ஆ ராங் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்க்கு ரேஸ் பிக், டேய் சரி அண்ணனுக்கு ஒரு கோலி சோடா வாங்கி வை, பாஸ் பண்ணி விட்றேன். ஐயோ தெரியாமல் டிக்கு போட்டேங்க, ஐயோட கரெக்டாங்க. நான் தப்புன்னு சொன்னேன், இருந்தாலும் டிக்கு போட்டிருக்கேன் பாருங்களேன். கரெக்டு, ஏன் நல்ல பொண்ணுங்க இவ, இங்கே பாருங்களேன் எல்லாமே கரெக்டுங்க. ஆமாம் சூப்பர்மா, நீ உனக்கு கோழி சொல்ல வாங்கிறேன், நீ போமா, நீ வீட்டுக்கு போமா, நீ நல்ல ஒரு சிங்கப்பெண்ணுமா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணிலமே உன்னை வணங்குமே. ஓகே இன்னும் ஒன்று இருக்கு போல, ஆஸ்க் த கிளாஸ் ஓகே கியூ அண்ட் ஏ. நேம் த கால்ஃபர் ஹூஸ் நேம் இஸ் சேம் ஆஸ் அ பிக்கட். ஏங்க சத்தியமா கால்ஃப் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சரி அதான் நடிச்சுடுவோம். தப்பா, ஆ தப்பா ஓகே. இது பேரா ப்ளூக், டைகர் உட்ஸா, டைகர் டைகர் பிக்கட்னா டைகர் தானே, டைகர் உட்ஸ் கரெக்டா. ஆக்சுவலி எனக்கும் கால்ஃப், ஆக்சுவலி எனக்கு மெயினாக ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சோங்கன்னா எனக்கு கால்ஃப் நாலேஜ் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கலிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் லமன் இன் த ஸ்பூன், கிரிக்கெட், ஃபுட்பால், எனக்கு எல்லாமே தெரியுங்க. எனக்கு கால்ஃப் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை பேக் ஸ்ட்ரோக் க்ரால் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட் இன் விச் ஸ்போர்ட். ஏய் ஆக்சுவலி நான் ஸ்விமிங் போயிருக்காங்க, பட்டர்ஃப்ளை பேக் ஸ்ட்ரோக் ரெண்டுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்விமிங் தான் ஆன்சரு. ஸ்விமிங் ஆ கரெக்ட் போடுவோம், கரெக்ட் 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 கரெக்ட். ஆக்சுவலி இவன் ஸ்விம்மருங்க, நான் போயிருக்கேன் சின்ன வயசில். ஓகே டே ஃபோர் இதோட முடிச்சு போங்க ஓகேங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிடும் தான். இதோட நான் நல்லா தானே இருக்கு, இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமலில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு நிறைய பேருக்கு லீவ்லாம் வருது, என்ஜாய் பண்ணுங்க, பேரோ பசங்களா பசங்கப்பா என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வந்து நாளைக்கு என்ன கேம் பிளே வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதும் சொல்லி விட்டுருங்க. ஓகே பாய் காய்ஸ் பாய். ஐயோ லைக் பண்ணுங்கன்றது சொல்லாமல் விட்டேன், மறக்காம லைக் பண்ணுங்கடாடே. பச்சை பச்சை நீல சட்டைடே அங்கே உட்காந்துருக்கான் நீல சட்டை, அப்புறம் மஞ்சள் சட்டை லைக் பண்ணுங்கடா ஓகேங்களா. பை கைஸ் பை பை.